அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வேலூர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் புது பசங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். அதுக்கு அடுத்து எங்களோட டெஸ்ட் பேஜஸ் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பிளனேஷன் இப்படியே கொடுக்க போறேன். நல்லா பாத்துக்க, பழைய பசங்க எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ்ல என்ன படிக்கணும், என்ன இருக்கு எல்லாமே. புது பசங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப அவங்களுக்கானது சரியா, இங்க பாரு, உனக்கு தெரியும் மொத்தம் 140 கேள்விகள் காணப்படும், 6.5 மார்க்கு, மொத்தம் 70 சரியா. இதுல உங்களுக்கு அழகா பிரிச்சிருவேன், 80-60 பிரிச்சிருவேன். 80 வந்து பொது அறிவு, சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். இந்த 60ல 10 தமிழ், 10 இங்கிலீஷ், 40 சைக்காலஜி. இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடியதான் அழகா பார்க்க போறோம் சரியா. அதுக்கு அடுத்து பார்த்தா தமிழ் தகுதித்தாள், 100-40 போடணும். இது ஈஸியா போடலாம், பிரச்சனையே கிடையாது. அப்ப நம்ம இந்த 80 இந்த 60 அதிகமா ஸ்கோர் பண்ணணும். 140 கட்டாயம் எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தோம்னா 120+ ஸ்கோர் பண்ணணும். அப்போ சிலபஸ்ல இந்த 80 கேள்வி, சயின்ஸ்ல 30, சோசியல்ல 35, கரண்ட் அஃபேர்ஸ்ல 15. கரண்ட் அஃபேர்ஸ்னா ஜிகேவும் சேர்த்துதான் நான் சொல்றேன். 10 தமிழ், 10 இங்கிலீஷ் கட்டாயம் ஸ்கூல் புத்தகம் 6-10 வரைக்கும் படிச்சா போதும். அதே 6-10 படிச்சா தமிழ் தகுதித்தாலும் இங்கே கிளியர் ஆயிடும் உங்களுக்கு சரியா. மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் அழகாக என்ன பண்ணணும், போட்டு பார்த்தா போதுமானது சரியா. அப்ப இதுதான் எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய விஷயம். 140 கேள்விகள், 80+60 அதை பிரிச்சுப்பாங்க. இதை அழகா 80 இந்த 60 பார்த்துக்க. இந்த 140 மார்க்ல ஒவ்வொரு மார்க்கும் 6.5 மார்க் சரியா. இதுல 120 க்வெஸ்சன் பிளஸ் நீ போடணும், பிளஸ் பா நாபுச்சு அதிகமா போடும். இப்போ இந்த 80 சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 80 கடைசியா 42 கேள்விகள் எங்க டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வந்திருக்கு. அந்த முழு டெஸ்ட் சீரீஸ் நாம எடுத்தேன் சரியா. இப்ப அதோட டீட்டெயிலா பார்ப்போமாங்க. இந்த வாட்டி அதை விட அதிகமா வரணும்னு நான் அப்டேட்ல நிறைய பண்ணிருக்கேன். டெஸ்ட் பேஜ் 7 சரியா, 6 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது 7வது டெஸ்ட் சீரீஸ், 1ஆம் தேதி 5ஆம் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணு, கான்டாக்ட் பண்ணி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கோ. இதே தான் எங்க ஜிபே நம்பர். ஓல்டு ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு ரேட்டு நம்ம அதை உண்டு சரியா. இது நீ வாங்கிட்டேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயம் கொடுத்துருவோம், 6-10 பாக்ஸ் குவஸ்டின் கொடுத்துருவோம், ஒவ்வொரு வாட்டியும் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். எப்ப சரி, இது கரெக்டா 6 மணிக்கு டெலகிராம்ல குரூப் ஓபன் பண்ணிடுவோம். அதுல உனக்கு போட்டுரும் குவஸ்டின் பேப்பர். குவஸ்டின் பேப்பர் போட்ட உடனே 1 மணி நேரம் கழிச்சு உங்க ஆன்சர் கீ போட்டுருவோம். ஆன்சர் கீ போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். 11th 12th பாக்ஸ் குவஸ்டின் உங்களுக்கு எப்பவுமே எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 11th 12th பாக்ஸ் மட்டும்தான் கேட்கணும். பாக்ஸ், புக் பேக், ஹைலைட் பாயிண்ட்ஸ் அதுல கூட எல்லாத்தையும் கொடுத்துருவோம். 6-10 இங்கிலீஷ் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். இந்த வாட்டி இங்கிலீஷ் மெட்டீரியல் அப்டேட் பண்ணிருக்கோம். எல்லா விஷயத்தையும் எதுலாம் மிஸ் ஆயிருந்தோம் எல்லாமே நாங்க சேர்த்திருக்கோம். இந்த வாட்டி இப்ப சேர்த்திருக்கோம் நியூவா சரியா. இங்கிலீஷ் கிராமர் மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. 11th 12th புக் பேக் பாக்ஸ் எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இன்னைக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 1 அதோட மெட்டீரியல் குரூப்ல போட்டுருவோம். ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக்கு தான் கிராப் பண்ணி அழகா நாங்க போட்டுருவோம். நீ என்ன பண்ணணும், கரெக்டா பார்த்து அதை பிடிச்சிக்கணும் சரியா. எல்லாமே கொடுக்கப்படும். மொத்தம் பாத்துக்க, சிலபஸ் வைஸ் 45 டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் 4, ஃபுல் டெஸ்ட் 3 மொத்தம் சரியா. எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ண போறோம், உனக்கு வைக்கப்படும். அதுக்கடுத்து பாரு அழகா பாத்துக்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 பாத்துக்க, 1-5ஆம் தேதி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் வரலாறு. அதுக்கப்புறம் அப்படியே உளவியல் சரியா, அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஸ்கூல் புக்ல கொடுத்துரும். அப்ப நீ அதெல்லாம் படிச்சா போதும். அதுவும் இது முழு மெட்டீரியல் நாங்க உங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்ப 6வதுல 1ல 3வது லெசன்ல இருக்கா, அதோட மெட்டீரியல் புக்ல இருந்து கிராப் பண்ணி இங்கிலீஷ் மீடியமும் அனுப்புவோம், தமிழ் மீடியமும் அனுப்புவோம். முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, எங்களது குவஸ்டின் பேப்பர் முழுவதும் பைலிங்குவல்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். ஐ மீன் உன் எஸ்ஐ எக்ஸாம் எப்படி எழுதுவியோ அதே மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுல எல்லாத்துலயுமே கேள்விகள் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலயுமே 20-20 மிஸ் ஆன கேள்விகள் இருக்கும்ல, அது முழுவதும் சேர்த்துட்டேன். இப்ப சிந்தவெளி நாகரிகமா ஒரு 50 கொஸ்டின் எடுத்திருப்போம். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம் 20 கேள்வி. அப்ப கூடுதலா எவ்வளவு எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் இந்த வாட்டி என்ன அப்டேட் பண்ணிருக்கேன். சயின்ஸ் அப்டேட் பண்ணிருக்கேன், சோசியல் அப்டேட் பண்ணிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கடைசி வருஷம் என்ன கொஸ்டின் டாபிக்ல எல்லாம் வந்தது, இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ல எல்லாம் வந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டா உனக்கு கொடுத்துருவோம் சரியா. அழகா பாரு, முதல்ல வரலாறு, அதுக்கப்புறம் பாரு, அப்படியே கலந்து கலந்து ஒரு சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ், அப்படியே இங்கிலீஷு, தமிழ்னு கொஞ்சம் கலந்து அழகா போட்டுருவோம். அழகா எல்லாத்துலயும் உனக்கு அப்டேட் கொடுத்துருவோம். எல்லாம் எங்கெங்கெல்லாம் படிக்கணும், உளவில் எங்க படிக்கணும், லாஸ்ட் வருஷம் விட்ட டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட ஆட் பண்ணிருக்கோம்.
ஈட்டு எல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் இந்த வாட்டி ஆட் பண்ணிருவோம். அதுல இருந்து அதிகபட்சமான கேள்விகள் நாங்கள் எடுத்துருவோம். சரியா? அப்போ ஒவ்வொரு பேர் அடுத்து பேர் அழகா வந்துதான் ஜாகிரபி வந்துதான், அதுக்கடுத்து என்ன வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி வந்துருச்சு. அப்ப எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் சார். சிலபஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்களா? எல்லாமே கொடுத்துருவோம். எல்லா டாபிக்கும் சிலபஸ்ல எழுதி அதுல என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதையும் கொடுத்து அதை கேள்வியும் எடுத்துருவோம். அதே மாதிரி சைக்காலஜியும் அப்படிதான், என்னென்னலாம் சிலபஸ்ல காணப்படுமோ முழுவதும் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ முதல் கொண்டு உங்களுக்கு கொடுக்குறோம். குரூப் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணப்படும். அப்படியே பாருங்க ஷெடியூல்ல. அடுத்து பயாலஜி என்னென்னலாம் வரும், எங்கெங்கெல்லாம் இருக்கு சார். பயாலஜியை பொறுத்தவரைக்கும் லெவன்த் டுவெல்த், இப்போ லெவன்த் டுவெல்த்து எப்பவுமே எங்க வந்தாலும் நீ புக் பேக்கு பாக்ஸ் பிடிச்சிக்கோ, ஹைலைட் பாயிண்ட்ஸை பிடிச்சிக்கும். சரியா? அது ஒரு முக்கியமா படி. ஆர் டு பத்தை நல்லா பிடிச்சிக்கும், ஆர் டு பத்தை நல்லா பிடிச்சிக்கும். என்னென்னலாம் அப்டேட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கேன். சரியா? அடுத்தபடியே பாரு, அப்படியே கரெக்டா கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு என்ன இருக்கும், தெரிவு நடைபெறும். போத் ஆன்லைன் ஆஃப்லைன்லயும் இருக்கு, நினைப்புன்னு அழகா அவைலபிள் பண்ணிக்க. சரியா? வரலாறு பாரு எங்கெல்லாம் காணப்படுது, நம்ம என்னெல்லாம் படிக்கணும் சார். லெவன்த் டுவெல்த் எல்லாம் மொகல்ஸ் மராத்தாஸ்ல பெருசு பெருசா இருக்கும். இடைக்காலம் இந்தியா எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பிடிச்சிக்கோ, இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை பிடிச்சிக்கோ, பாக்ஸ் பிடிச்சிக்கோ, போதுமானது. சரியா? புக் பேக் கூட படிச்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதை தாண்டி கிளி வராது. அதுக்கடுத்து பேர் வரலாறு, மராத்தாஸ் விஜயநகர் எங்க இருக்கு, பிளட் ரிலேஷன்ஸ் அதெல்லாம். அப்போ நீங்க வந்து சைக்காலஜிஸ் எங்க சார் நான் படிக்கிறது, ஸ்கூல் புத்தகம் ஆறு டு பத்துல இருக்கக்கூடிய மேக்ஸ் முதல்ல முடிச்சிருக்கும். சைக்காலஜி ரீசனிங்கா ஆர் எஸ் அகர்வால் பிடிச்சிருக்கோ, அது பெஸ்ட். சரியா? பெஸ்ட் ரிவிஷன், பெஸ்ட் ரிவிஷன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கோ அதுல ஃபுல்லா நாங்க என்ன பண்ணுவோம், கேள்விகளை கேட்போம், அதை ரிவிஷன் டெஸ்ட். அதோட கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரியா? ஃபுல் டெஸ்ட் மாதிரி அவனுக்கு என்ன இருக்கும், 140 க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வேதியியல், அது அப்படியே பாரு, ஜாகிரபி, புவியியல், எல்லாத்தையும் தனித்தனியா 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 கொடுத்துருவோம். கிராமர் பாரு, கடைசி வருஷம் க்வெஸ்சன்ல 23 எஸ்ஐ க்வெஸ்சன்ல எங்க கிராமர்ல இருந்து 7 கேள்வி டைரக்டா வந்திருக்கு, 10-7 வந்திருக்கு. இந்த வாட்டி அதுவும் மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி இந்த வாட்டி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன். 6, 7, 8, 9 என்னவா இருக்கும் ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அப்ப இந்த வாட்டி 24 இப்ப தேர்வு வருதுல, இதுல எதுவுமே மிஸ் ஆகல. 10 குறைஞ்சபட்சம் 8 கேள்வி எங்களுக்கு குஷ்மா பிரதா இருக்கும். நீங்க 5-5 கிராமர் மட்டும் படிச்சா போதும், 6, 7, 8, 9, 10 நாங்க டெஸ்ட் வைக்கிறத மட்டும் பார்த்தா போதும். கட்டாயமா என்ன பண்ணிடலாம், ரிசல்ட்ல 8 மார்க் போட்டுருவோம் 10. தமிழ் மீடிய பசங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா தமிழ் மீடிய பசங்க நிறைய பேர் சொல்றாங்க சார் நான் 5 மார்க் போட்டேன், சார் நான் 1 மார்க் போட்டேன்னு ஒரு பையன் சொல்லிடுவான். நான் என்ன பண்ணல, 7 மார்க் 8 மார்க் போட்டிருந்தா கூட ரிசல்ட் வந்திருக்கும் சார் அப்படின்றவான். அப்ப இந்த வாட்டி கிராமர் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல முழுவதும் நான் எடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் சொல்றேன், மாணவர்கள் நல்லா படிங்க, யாரும் சொல்றதையும் கேட்காத, ஃபுல்லா பாசிட்டிவிட்டியை மட்டும் நினை, முக்கை நம்பு, வேற யாரையும் நம்பாத. இப்போ கூட இவ்வளவு ஷெடியூல் போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, எல்லாம் புக்கு தான், புக்கில் இருக்கிறத படி. ஆனா நீ என்ன படிக்கணும்னு உனக்கு தெரியணும், அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் போட்டு எழுதி பழகிறோம். டெஸ்ட் எழுதாம ரிசல்ட் கெயின் ஆகாது, ஏன்னா டெஸ்ட் எழுதும் போதுதான் உன் தப்பை நீ சரி செய்ய முடியும். சரியா? அதை நான் புகிச்சுக்கோ. அதுக்கடுத்து பாரு, அழகா பை செட்டு பார் செட்டு அப்படியே போகுது. பாம் ஷெட்யூல் பார்த்தனா 5ஆம் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி படிபடியா மூவ் ஆகுது. சப்போஸ் ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்தா, அதுக்கேற்ற மாதிரி கால சூழல் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கரெக்டா மேட்ச் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? எல்லா அப்டேட்டும் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, நீ குரூப்லயே கேட்கலாம், டெலகிராம் குரூப்லயே கேட்கலாம். சரியா? இல்ல அக்கா என்ன பண்ணலாம், அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். அப்படியே பாரு, அரசியலமைப்பு எங்கெல்லாம் காணப்படுது ஸ்கூல் புக்ல, அவ எவ்வளவு கேள்விகள் கேட்போம். இப்ப கேள்விகள் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க கொடுத்துருப்போம் 100, அதுக்கு அதிகமா தான் இருக்கும், ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி மாணவர்கள் அனைவரும் இப்பயே நான் சொல்றேன், 2023 எடிஷன் புக்கை படிச்சுக்கோ. கொஞ்சம் இல்லை, நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த எடிஷன்ல. அப்போ பழைய பசங்க பழைய புக்கில் பிடிச்சி அதில் இருக்க நம்பர், சார் இந்த நம்பர் தப்பா இருக்கு, சார் அந்த நம்பர் தப்பா இருக்கு, 23 புக்கில் என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அதை தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும். அப்படி 23 புக்கை படிச்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த கரெக்டான நம்பரை போட முடியும். சார் போர்டு என்ன சார் எடுப்பாங்க, இப்ப ஸ்கூல் பசங்க இந்த புக்கை தான் படிச்சு முடிச்சு பப்ளிக் எக்ஸாம் படிச்சு முடிச்சிருக்காங்க, போர்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த புக்கில் தான் எடுக்க முடியும். 23 எடிஷன் அதை கரெக்டா பிடிச்சுக்கோ. எந்த புக்கா இருந்தாலும் சரி, சயின்ஸ் சோசியல் நீ படிக்கிறதாலும் சரி, கிராமரை பாக்குறது கூட பாரு, ஏன்னா கிராமர்ல கூட சில என்ன பண்ணிருக்கான், அப்படியே நீ கேட்டு புதுசா சேர்த்திருக்கான் கிராமர்ல, அதையும் பாத்துக்கோ. சரியா? அப்படியே பாரு, இங்கிலீஷ் 7th ஃபுல்லா இங்க பாரு, அழகா என்ன பண்ணிருக்கோம், கேள்வி எல்லாம் மார்க்லாம் சீட் கொடுத்துருக்கும், கரெக்டா பாத்துக்கோ. சரியா? ஒவ்வொரு வாட்டியுமே உனக்கு ஃபுல்லா கொடுக்கப்படும், உனக்கு எந்த சந்தேகம் எந்த அப்டேட்னாலும் எங்களால கொடுக்கப்படும்.
உனக்கு என்ன சந்தேகமா இருக்கோ கேளு, நாங்க என்ன பண்ணுவோம், முழுதும் அப்டேட் கொடுப்போம். இப்ப இங்க பேரு சவுண்ட் எங்க இருக்கு, லைட் எங்க இருக்கு, யூனிவர்சல் எங்க இருக்கு, ஈட்டு சேர்ந்துருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின் இது மிஸ் ஆயிடுச்சு. இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் போர்டு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்க எடுத்தாச்சு. இந்த வாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஒரு 80ல் கட்டாயமா 55க்கு மேல நம்ம குஷின் பேப்பர்ல இருந்து வர்றோம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, 50 முழுவதும் யாராலும் எடுக்க முடியாது. அதுல ஒரு 60 இருக்கா, அந்த 60ல் கட்டாயம் 45க்கு மேலதான் வரணும் அப்படின்ற மாதிரி யாராலையும் முழுமையா எடுக்க முடியாதுப்பா, யாராலையும் முழுமையா எடுக்க முடியாது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதை படிச்சா இதுல இருந்து வரும் அப்படின்னு அதெல்லாம் நம்பாத. புக்கை நம்பு, கட்டாயமா நீ பாஸ் பண்ணிடலாம். எப்பவுமே பாசிட்டிவிட்டியை மட்டும் நானே, எப்பவுமே நெகட்டிவிட்டியும் நினைக்காத. சரியா, பாசிட்டிவ் மட்டும் நானே, நல்ல விஷயத்த எடுத்துக்கோ. 10 பேர் சொல்றதுல உனக்கு பிடிக்கலையா விட்டுரு, 5 பேர் சொல்றது முடிச்சிருக்கா அதை எடுத்துக்கோ. சரியா, அதுக்கடுத்து பேர் ஒவ்வொரு லெசன் எங்க எல்லாம் காணப்படுது, எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணிருக்கான்னு கொடுத்துருக்கு. 7 மாசம் வரைக்கும் வந்துடுது, 8 போகும், அப்படியே முடியிற வரைக்கும் வரும். சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அழகா கரெக்டா ஷெட்யூல் பண்ணிருக்கோம். உனக்கு சப்போஸ் நோட்டிபிகேஷன் சீக்கிரமா ஜூன்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த அப்டேட்டா இருந்தாலும் அவங்க குரூப்ல போட்டுருவாங்க. சரியா, அடுத்து பேர் 8th புக்கு எல்லாமே டோட்டலா ஹிஸ்டரி புவியியல் எல்லாமே கவர் பண்ணிருவோம். டோட்டலா A to Z எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு முதல் கொண்டு கொடுத்துருக்கோம். சில லெசன்ல ஃபுல்லா தான் படிக்கணும்னு அவசியம் இருக்காது, அந்த குறிப்பிட்ட டாபிக் மட்டும் படிச்சா போதும்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிராக்கெட்ல எழுதியிருப்போம். சரியா, அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கணும். அப்படியே வாங்க, 8th மாசம் வரைக்கும் கரெக்டா வந்துருக்கு பாருங்க. எல்லா எக்ஸ்பிளனேஷன் சைக்காலஜி வீடியோவும் இருக்கும் 40க்குமே. அழகா நீ என்ன பண்ணலாம், வீடியோ பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகா எழுதிக்கலாம். உனக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் என்ன பண்ண, நீ குரூப்ல அழகா மெசேஜ் பண்ணா உனக்கு என்ன பண்ணப்படும், தீர்வு காணப்படும். அதுக்கடுத்து தமிழ் ரொம்ப முக்கியம்ப்பா. தமிழ் மீடிய பசங்களுக்கு தமிழ் பிரச்சனை இருக்காது, 10 மார்க் அவன் பண்ணுவான், 10க்கு 10 போடுவான், இல்ல 8th கட்டாயம் போட்டுருவாங்க. தமிழ் தகுதியெல்லாம் பிரச்சனை இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை இருக்கும். நீ என்ன பண்ணு, தமிழ்ல மட்டும் அழகா ஃபோக்கஸ் பண்ணி, தமிழ் மீடியம் பசங்களுக்கு பிரச்சனை இல்ல, இங்கிலீஷ் மீடியம் பசங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அழகா பிடிச்சிக்கோ. 100ல் 40 மாதிரி தகுதியால போட்டா போதும். இதுல 10க்கு நீ என்ன பண்ணலாம், கரெக்டா 8க்கு மேல போடுற வழியே பாரு இங்கிலீஷ் மீடியம் பசங்க. இதுக்கும் என்ன பண்ணப்படும், உங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் கரெக்டான எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியே 8th மாசம் முடிதா, 8th மாசம் வரைக்கும் ஃபுல்லா வரலாறு எல்லாமே கவர், டோட்டலா கவர், டோட்டலா சிலபஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கவர். இதுல என்ன சார், மிச்சம் லெசன்ஸ் மீறிந்து கரெக்டா உள்ள இருக்கும்ல, உனக்கு வரலாறுல கொடுத்துருப்பான், சிந்து வெளியில இருந்து தற்பொழுது இருக்கும் வரையும் கொடுத்துருப்பான். அப்ப A to Z கவர் பண்ணாலும் எல்லாமே உனக்கு கவர் பண்ணிருப்பான். புக்ல எங்கெல்லாம் இருக்கும் எல்லாமே உனக்கு டோட்டலா கவர். ரிவிஷன் டெஸ்ட் முதல் கொண்டு வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் உனக்கு கொடுக்கப்படும். அழகா சைக்காலஜி அப்படியே 9th மாசம் பாரு, கரெக்டா உனக்கு இது வரைக்கும் முடியும். 9, 11, 11, 9 வரைக்கும் முடியும். 3 ஃபுல் டெஸ்ட் அழகா போட்டு உனக்கு முடிச்சிருக்கும். சரியா, 3 ஃபுல் டெஸ்ட் போட்டு உனக்கு அழகா முடிச்சிருக்கும். தமிழ் தகுதித்தால் தேர்வும் நடைபெறும். உனக்கு எங்களால என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை முழுவதும் பண்ணுவோம்ப்பா. நாங்க முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றோம், ஏன்னா 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நீங்க இல்லாம எந்த ஒரு முயற்சியும் நடந்திருக்காது. அதே மாதிரி எங்களால மாணவர்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம். உனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி கரெக்டான மெட்டீரியல் கொடுக்குறோம். அதுவும் உனால முடியலையா சார், இது என்ன பண்ணணும், பர்சனலாக கேள்வி. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பர்சனலாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, நாங்கள் கைட்னஸ் பண்ணிக்கிறோம். சரியா, வந்து கேட்பாங்க சார் இது படிக்க கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணணும், எல்லாமே கேட்பாங்க. ஆன்லைன் பயனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் பயனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அகாடமிக்கு நோக்கி நீ வந்துட்டனா எங்களுக்கு நீ மானம். நாங்கள் முழுவதும் உன என்ன பண்ணுவோம், கரெக்டாக கைட் பண்ணிடுவோம். சரியா, ஏன்னா நம்ம ஒரு 100 பேருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் 10 பேர் தப்பாக தான் இருப்பாங்க, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியும். மிச்சம் 90 பேரை என்ன பண்ணக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. சரியா, அப்போ இது முழுவதும் பார்த்துக்கோ. நியூ பேஜ், நான் 7th பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாமே வில்லா வரையா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்காது. சார் இது இந்த டாபிக் ஆட் பண்ணும் சார், சார் இந்த டாபிக்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார், எது சொன்னாலும் அகாடமி என்ன பண்ணிப்பாங்க, கரெக்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா, அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பாடுமா எங்க எல்லாருக்குமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, இந்த மெட்டீரியல்லாம் பார்த்துக்கப்பா. பாக்ஸ் கேள்வி, கட்டாயமா நம்ம என்ன படிக்கிறோமோ இல்லையோ, பாக்ஸ் படிக்கணும், புக் பேக் படிக்கணும், ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் படிக்கணும். சரியா, அதை நான் புரிச்சுக்கோ. அதே மாதிரி இதுதான் ஜிபே நம்பர், கான்டாக்ட் பண்ணிக்க கரெக்டா. அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் என்ன பண்ண, இதே நம்பருக்கு என்ன பண்ணு, நீ சென்ட் பண்ணிடு, பேட்ச் 7 மென்ஷன் பண்ணிடு. சரியா, அதே மாதிரி உனக்கு சிலபஸையும் நான் முன்னாடி ஷோ அவுட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோ. சிலபஸ் உனக்கு எந்த டவுட்டாக தான் கால் பண்ணலாம், சார் சிலபஸ் சந்தேகமாக இருக்குது, சார் இது இருக்கா இல்லையா, சார் இது பண்ணணுமா இல்லையா, எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்ன பண்ணு, தைரியமாக கேளு. அதே மாதிரி அகாடமி நம்பருக்கு ரெஃபர் பண்ணி கூட என்ன பண்ணி எப்போ வேணால் எந்த சந்தேகம்னா கேட்டுக்கோ. சரியா, இந்த வீடியோவில் உங்களால் என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குது, அதே மாதிரி நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம், சிலபஸ் என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது,
புதிய மாணவர்கள் எப்படி தயாராகணும் சார், இதான் நான் முதல் வாட்டி படிக்கிறேன் எப்படி தயாராகுவது, என் அண்ணன் என் அக்கா எல்லாம் தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு வருஷம் படிக்கிறாங்க, யாரு படிச்சாலும் சரி அந்த மூணு மணி நேரம் தேர்வை அமைதியான முறையில் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடியதை கரெக்டா எழுதுனா தான் நமக்கு ரிசல்ட். அப்ப நீ அதை மட்டும் ஞாபகம், அப்போ பேட்ச் 7 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதை நான் இன்டிமேட் பண்ணிருக்கேன், இதோட சிலபஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன், எல்லாமே காமிச்சிருக்கேன், கரெக்டா பார்த்துக்கோ. வேற ஏதாவது அப்டேட் இருந்தா கட்டாயமா என்ன பண்ணுவோம், எங்க அகாடமி உங்களுக்கு அப்டேட் பண்ணும். நன்றி, வணக்கம்.